இது என்ன களம் அதை உடனே தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த மொழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விழிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஹாய் ஹலோ கேவர்ஸ், வெல்கம் பேக் டு கூல்ஸ் வின் எஃப்எஃப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மாசு அது மாசோல்ட்டு தலைவரோட ஒன்றும் ஒன்று சேசன் வந்துடும் போட்டுருவோம். இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா தரமான வேற லெவலில் பார்த்தீங்கன்னா மரணமாக ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருவோம். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா நான் வேறோட நூம்ப அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நூம்ப அக்கௌண்ட்டில் வந்து ஸ்பெக்டேட் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண போட்டிருக்கேன். அந்த நூம்ப அக்கௌண்ட்டில் வந்து ஃபோன் வந்து எங்கள் அம்மா ஃபோனில் அல்ட்ராவில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக தெரியும் போல க்ளூவெல்லாம் நல்லா வந்து சூப்பராக தெரியும், கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும் அல்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணதுனால. சரி ஓகே ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேறு லெவல் ஒன் டாப் பிளேயரு. அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸோ தெரிஞ்சால் அப்படின்னா மறக்காமல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா லேக்லாம் ஆயிருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா என்ன நம்பியே ஓடிட்டே இருந்துட்டேன். அப்புறமா வந்து கரெக்டாக வந்துருச்சு, அப்புறமா க்ளூவெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் எப்படியாவது எப்படி சொல்கிறது வேறு வழி கிடையாது மாதிரி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் ஒன் டாப்லாம் அடிப்பார். அதனால தான் நான் வந்து க்ளூவால் உள்ளே இருந்தேன், ஸோ வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா லைஃபெல்லாம் குறைச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே போல் அப்படியே ஒரே அடி மேலே தூங்கின பாருங்கள், அப்படியே உங்கள் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒன் டாப் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. சரி ஓகே, வேறு லெவல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க நம்ம ஜெயிச்சிட்டோம். வேறு லெவல் வேறு லெவல்னே சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த மேட்ச் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு செம்ம ஃப்ரெண்ட்லியான மேட்ச்சுனால தான் இந்த மேட்ச்சு. ஸோ நான் பெரிய ஆளோ இல்லை அவங்க பெரிய ஆள் இல்லை நான் அவன் தோக்கடிச்சிட்டேன் அவன் நூவு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக சும்மா ஜாலியாக போட்ட மேட்ச் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு இருக்கும்போது ரூம் கார்டு கையில் வச்சுன்னு சும்மா இருக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து ரூம் மேட்ச்சை போட்டு விட்டேன். சரி ஓகே, மூவ் அக்கௌண்ட்டில் நம்ம இது போட்டதுனால கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து என்னை எப்படி சொல்கிறது ஒரு துக்கமான மேட்ச்னே சொல்லலாம். எவ்வாறுங்க ஒன் டாப் மிஸ் ஆயிடுச்சா, அவர் க்ளூவால் போட நான் க்ளூவால் போடன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் க்ளூவாலே மாட்டிக்கணும். அப்புறமா வந்து க்ளூவால் உடைக்கிறேன் அவர் க்ளூவாலே எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, அப்படியே பூந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயாச்சு. மெக்கிட் வேறு போடணும், ஹெல்த் வேறு இல்லை. ஓகே ரைட்டு, மெக்கிட் போட்டுடலாமா, மெக்கிட் போட்டாச்சு. சரி ஓகே 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 ஓகே, இப்போ தான் மேட்ச் பண்ணால் செம்ம சீரியஸாக போயிட்டுருக்கு. க்ளூவால்லாம் பட்டையை கலப்புற நம்ம தலைவர் ஜோன் வேறு வந்துச்சு. ஜோன் வேறு கிளாஸ் ஸ்குவாட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறுப்பே பார்த்தீங்கன்னா ஜோன் தான். ஸோ அதனால தான் செம்ம வெறுப்பாக இருக்கும். ஓகே, இப்போ தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சிட்ட க்ளூவால் போட்டு விட்டாச்சு. வெளில வந்தால் இந்த சைடு வராரு, ஒரு ஹெட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து மெக்கிட் போட ஆரம்பிச்சிருவார். ஸோ செம்ம இதுவாகிடும், மெக்கிட் போட்டுறாரு, ஐயோயோ மெக்கிட் போட்டால் லைஃப்லாம் போயிடுமேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வேறு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எலிமினேட் ஆகலாம் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவார். எதுக்குன்னு தெரில, இங்கே பார்த்துக்கோங்க லைஃப் பற்றின எம்டனில் தெரியாமல் வச்சுருவாரா ப்ரோ, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எலிமினேட் ஆகிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கால்லலாம் இல்லை, சும்மா தான் சொல்லுவேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாரு ப்ரோ 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 ஐயோ ஐயோ போச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவரே எத்தனை எலிமினேட் ஆகிடுவார். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து யார் எலிமினேட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் தான் சொன்னேன். அவரே பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாரு. சரி ஓகே, அவரே எலிமினேட் ஆகிட்டாரு, நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிரனேடை குக் பண்ணி நானே எலிமினேட் ஆகிட்டேன். சரி, எலிமினேட் ஆனதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. சரி ஓகே, வேறு லெவல்னே சொல்லலாம். இந்த ரவுண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே தெரியல. ஸோ 999+ வேறு போயிட்டுருக்கு, எது எந்த ஃபோன்லனா இப்போ ஸ்பெக்டேட் பண்ணுற ஃபோனில், அதனால் அவ்வளோ ஒரு சில மூமெண்ட்லாம் உங்களால் பார்க்க முடியாது. இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் நான் ஹெட் அடிப்பேன், ஆனால் அந்த பாடி ஷாட்டுன்னு தான் காமிக்கும், என் தேன்னு தெரியல.
ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஹெட் அடிக்கும் போது பாடி ஷாட்னு சொல்லிட்டு காமிச்சிச்சுன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். க்ளூவாலில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பட்டை எழுப்புறாரு. சரி ஓகே, இப்போ பாருங்கள், ஒரே தூக்கு தூக்குவேன். ஸோ மண்டேல தான் காமிக்கும், ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பாடி ஷாட்னு காமிக்குது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும். சரி ஓகே ரைட்டு, இதை அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். அவர் வந்து உட்பேக்கர் வச்சு நாடி அடிக்கிறாரு சாமி எப்பா. சரி வாங்க, இந்த மேட்ச்சில் வந்து பைத்தியகாரத்தனமாக ஏழெல்லாம் ஏற்றுருவோன்னா, ஏழப்பிளம்னா எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொன்னால், ஸோ எப்படியாவது வந்து இது பண்ணணும் அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா வர லெவல் பிளேயரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்பர் போட்டிருக்கோம். ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன். ஸோ அவர் வேறு லெவல் பிளேயர் அவர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரை செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியாதரமாக ஏடபிள்யூ ஏற்றுனேன்னா, எனக்கு ஏடபிள்யூ யூஸ் பண்ண தெரியாமல் பைத்தியக்கார பயப்பில் நான் இங்கே பாருங்கள் அடிக்க தெரியாமல் அடிச்சிட்ருக்கேன். சரி ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்மளை தான் பிறந்து விட்டுறாரு, அதனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அரவர்கிட்ட போயிட்டுருக்க வீடியோ, அதனால தான் கொஞ்சம் 14 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அவரெல்லாம் இங்கே தான் கூட்டு வந்துட்டேன். ஸோ கூட்டு வந்துட்டு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பேட்டில் பண்ணலாம்னு வச்சேன். இந்த வீட்டுக்குள்ளே போனேன், இப்படி எக்கர் நான் அடிக்கிறதுக்கு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. திரும்பி வந்து இப்படி இந்த செய்ய போகிறதுக்குள்ளே அடிச்சிட்டாரு. ஸோ என்ன இருந்தாலும் ஒன் டாப் தான் அடிப்பேர் அப்படின் மாதிரி தான் வேற லெவலு பா ஏடணும் ஸ்கின்லாம் அடிச்சிருக்காருப்பா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனையே வந்து நம்ம ஸ்பெக்டேட் பண்ணலாம். நம்ம தலைவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேய் குச்ச மாதிரி விளாட்றாரு, ரைஸ்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க பாருங்கள் தலைவர் வேற லெவலில் விளாட்றாரு, அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி விளாண்டுட்டுருக்காரு. ஸோ நானும் ஒரே காஸ்ட்யூம் போல இருக்கேன், ஷூ மட்டும்தான் வேறு போல இருக்கேன். சரி ஓகே, மற்றபடி நானும் அவருக்கு ஒரே காஸ்ட்யூமே எனக்கு தெரியுது போல படிக்கிறது. ஓகே நாங்கள் நான் வந்துட்டுருக்கேன், ஆமாம் நான் வந்துட்டுருக்கேன். ஐயோ நச்சுருவார் போல இருக்குது இந்த மேட்ச். ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து வருத்தப்பட ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, கால் பண்ணோடனே நானே எலிமினேட் ஆகிடுவேன். ஒரு செம்மையான பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டாப் பார்த்தீங்கன்னா அச்சுருவாங்க எனக்கு. அச்சோடனே எனக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்துட்டேன்னா அந்த சைடு வந்துட்டு அவர் இந்த சைட் போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டாப் அடிச்சிட்டாரா, ஏன் க்ளூவாலே விழ மாட்டேங்குது. ஐயையோ என்னப்பா சாமி இது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளூவால் போட்டிருந்தேன், சுற்றி க்ளூவால் போட்டு மெக்கி போட்டுருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்கலாம்னு பார்த்தாரு, அவனே வந்துன்னா மிஸ் பாய் இதுவாகி தூரம் போயிட்டாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சரியான சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை வாழ்ந்தாலே மறக்க முடியாது. இப்போ ஒரு ஒன் டாப் வச்சுருவாரா, வச்சுட்டு அவர் போயிடுவார். எனக்கு லைஃப்பை மட்டும் பாருங்கள், செம்ம இதுவாயிடும். இன்னும் இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ பாருங்கள் என்னோட லைஃப்பை காமிக்கிறேன். ஒரே ஒரு ஹெச்பி தான் இருக்கும் பாருங்கள், ஒரு ஹெச்பி தான் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்னு போனோம் பாருங்கள். எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க. ஸோ சித்தி கால் பண்ணோடனே என்ன பண்ணுறது, அதுதான் எலிமினேட் தான் ஆகும் போடும், ஜோன் வேறு வந்துச்சா அப்படியே எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ வெறுப்பாகி போச்சு, சித்தி ஏனுக்கு தான் கால் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, இந்த மேட்ச் ஆக்சுவலாக கொஞ்சம் இதுவாக தான் போகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிடுவார் எம்பி பாட்டியில். நான் ஆக்சுவலாக அவரை அழித்து பிடிக்கலாம் நினச்சேன், ஏன்னா 3v3 வேறு போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள் இந்த இப்போ பாருங்கள், இப்போ க்ளூவல் போட்டேன்னா இப்போ கிட்ட வர லைட்டாக அப்போ அழித்து பிடிச்சலான்னு நினச்சேன். பட் செம்மையாக இருக்காலும் பாருங்கள், ஒரே அடுத்து அழித்துலாம் தான் பார்த்தேன். அவர் பின்னாடி எகிரி ஒரே ட்ராக் பண்ணிட்டார் 360. ஸோ கொஞ்சம் அடிக்கிற அடியில் மண்டெல்லாம் கழுந்துது. இந்த மேட்ச்சில் வந்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கிறோம்டா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு M10 எடுத்து, ஆக்சுவலாக M10 வந்து நம்ம M1007 ஒன் டாப் அடிக்கிற மாதிரி M10 நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்படி சீக்கிரம் M10லேயும் ஒன் டாப் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதனால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் M10 சும்மா ஒரு ட்ராக் பண்ணுவேன். ஸோ எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஊந்துடும். ஸோ வேறு லெவல்லே சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ வேறு லெவலில் எகிரி எகிரி அடிச்சிட்ருக்காரு, நானும் அடிச்சிருந்தேங்க. சிட்டு போல் அடித்து ஒரு சிட்டப் க்ளூவாலு, இந்த சைடு அடிச்சிட்ருக்கேன், இப்படி அடித்து ஒரு க்ளூவாலு, செம்ம பட்டையை கிளப்பிட்டுருக்கோம் மேட்செல்லாம். என்ன சொல்கிறது தெரில. அவர் பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளூவால் போட்டார், க்ளூவால் போட்டு மெக்கிட் போட்டுட்ருக்காரு. நம்ம டீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வெளில போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு நான் தூரம் போயிட்டு க்ளூவால் போட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வெளில வந்துட்டார், வெளில வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் டே நீ இருக்கிறது எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டாரு. சரி ஓகே ரைட்டு, இல்லைன்னா வெளில வருவாரா, வெளில வந்து சுட்டு 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 க்ளூவால் போட்டு பட்டையாக எழுப்புறாரு. சரி ஓகே என்னன்னா பண்ணுறது, இந்த மேட்ச் ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு ஒரு வெளில நின்றுந்தாரா, இப்போ ஒரு அடி அடிச்சுட்டு விஷேப்பில் க்ளூவால் போட்டு
அவனே பார்த்தீங்கன்னா இந்த சைட் போயிட்டு இந்த சைட் போயிட்டு அடிக்கலாமே அப்படின்னு சொன்னா பின்னாடி வந்து அடிச்சிட்டாரு. எங்கேருந்து அடிக்கிறானே தெரில, செம்ம இதுவாயிச்சு. அப்புறம் பார்த்தா பின்னாடி அடிக்கிறான்னு பார்த்தா இப்போ முன்னாடி வந்துட்டாரு திடீர்னு. சரி வேறு வழியில் அழித்து பூச்சிடலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ட்ராக் பண்ணுவேன். ஸோ ஒரு ஒன் ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா விழுந்துடும், 54 நினைக்கிறேன் ஒரு ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ வேறு லெவலு. அப்புறமா இந்த மேட்ச்சில் ஒரு சரியான ஒரு ஹெட்ஷாட் ஒன் டாப் பார்த்தீங்கன்னா விழுவோம். ஸோ வேறு லெவல்னே சொல்ல ஒன் டாப்பு. ஆக்சுவலாக அவர் வருவார். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக வந்து க்ளூவால் போட்டுன்னு இருப்போம். ஸோ க்ளூவால் போட்டு இந்த சைடு வந்துடுவார் அவர். எப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டிகள் ஒன் டாப் அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ஒரே ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கு, அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. ஸோ வேறு லெவலு. அப்புறமா அவள் தான் அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சா. அப்புறம் 5-4 வேறு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலாக கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான மேட்ச்னே சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா எங்கள் பெரியப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொல்லை பண்ணிடுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்ருப்பாரா, அதனால் என்ன பண்ணுறது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனை நோண்டினாவே நம்மளால் கேம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நீ தோத்தியாடா அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு டஃப் கொடுத்துருக்க முடியும் இந்த மேட்ச்சில். இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக தோத்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக இன்னும் ஒரு கில்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த கில்டு, ஸோ அந்த கில்டில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா வரீங்க தோணுதோ, ஸோ கண்டிப்பாக வரலாம். நம்ம சேனல் குரூ கில்டு தான். ஸோ வாங்க, கண்டிப்பாக வரணும், அதை தான் சொல்கிறேன். ஏன் கேட்குறீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக அதனால் கில்டில் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ போடுறேன் கில்ட் ஐடியோட. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். இந்த மேட்ச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மேட்ச்னே சொல்லலாம். அப்படியே மண்டியை கரண்டு மூளை வெளியில் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டாப் பார்த்தீங்கன்னா எம்என்டபிள்யூ சேனல் நான் வச்சுப்பேன். ஸோ வேறு லெவல்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, வேறு லெவல் ஒன் டாப்பு எப்படின்னே தெரில. ஆக்சுவலாக உங்களால் அந்த ஒன் டாப் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 999+ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஸ்பெக்டேட் பண்ணுற ஃபோனில் பார்த்தீங்கன்னா 999+ பண்ணுறதுனால கிளியராக உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நான் ஆரோ மார்க் போட்டு அந்த கில் ஃபீடெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சம் காமெடியாக ஓடி இருக்கும். ஏன்னா சிட்டப் க்ளூவால் போடுறப்போ அந்த இந்துவாயி அப்படியே பார்த்தீங்கன்னா பக் ஆயிடுச்சு. என்ன கர்மோனே தெரில. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் ஒன் டாப் வைப்பேன் பாருங்கள். வெளியில் வந்த உடனே அப்படியே மண்டையை சேர்த்து வச்சேனா அப்படியே வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பக் ஆகி சிட்டப் க்ளூவால் போட்டேன், அது அப்படியே பக் ஆகி அப்படியே கீழே எதுவும் தேடி பார்க்குற மாதிரி கீழே கில் ஃபீல்டில் கூட பாருங்கள் பிஎஸ் வாத்தி ஹெட்ஷாட்டு M1007 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதுவே வேறு லெவல் ஒன்ட்டாக படித்தேன். ஆனால் உங்களால் பார்க்க முடியலையே அப்படின்னு தான் வருத்தமாக இருக்குது. சரி அதை விட்டு தள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆக்சுவலாக ரொம்ப 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 வருத்தப்படையக்கூடிய மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு க்ளூவால், அதுவும் தலைவர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஆட காமிச்சிட்டா இருப்பல. பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து நினச்சினாரா, ஐயோ ஐயோ என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு க்ளூவால், மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை வேணாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் க்ளூவால் கொடுத்துட்டுனா சரி க்ளூவால் இல்லாமல் தான் ஆடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளூவால் இல்லாமல் ஆடி பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் லூட் பாக்ஸ்லாம் எடுக்கல இல்லையா, அதனால தான் லூட் பாக்ஸில் எடுத்துருந்தா க்ளூவால்லாம் இருந்திருக்கும். ஆனால் நான் தான் எடுக்கலை. ஸோ என்ன பண்ணுறது, அவரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ளூவெல்லாம் போட்டுட்ருக்காரு. ஏற்கனவே க்ளூவால் இருந்தோம் தக்கடத்துக்கிறதும் சோயின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். சரி எப்படியோ ஒன்று அழுத்தி மட்டும் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அழுத்தி விட்டது அப்புறம் இங்கே பாருங்கள் ஹெல்மெட்டை பாருங்கள், ஹெல்மெட்டு வெறும் ஹெட்டுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்காரு. ஸோ வேறு லெவல்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள் வெளியில் வரட்டும் அடிக்கலான்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணுறாரு போல், வெளியில் வரட்டும் நான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே என்ன பண்ணுறது, க்ளூவால் இல்லாமல் அடிச்சு போயிட்டார் ஒரு பச்சை புள்ளையா. இந்த மேட்ச் ஆக்சுவலாக லேகுன்னே சொல்லலாம், சரியான லேகு. ஸோ இந்த லேகுனால் தான் தோத்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறது தெரியல, இல்லைனா இந்த மேட்ச் கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும், கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த சைட் போவேன், போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குத்திட்டு லாகால் அப்படியே நின்றுவேன், அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டுருவார். ஸோ இந்த மேட்ச் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால்தான் ப்ரோ லாஸ்ட் மேட்ச் லேகு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுவேன். அப்புறமா சும்மா என்ன ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு டஃப்பாக கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா டஃப்பெல்லாம் கொடுத்த ப்ரோ, நீ சூப்பராக விளாண்ட, மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு ப்ரோ அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நான் வந்து ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் ரெக்கார்ட் பண்ணாரான்னு தெரில, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஐயோ ப்ரோ நீ ரெக்கார்ட் பண்ணுற இருப்பிறோம் நான் தோத்துறேன்,
அந்த கதையே வேண்டாம், ஈக்குவலாக ப்ளே பண்ணலாம் அப்படின்றக்காக தான் அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமையல் பார்க்கலாம். பிள்ளை பாய் பாய்.